உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2019 ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஹாப்பி நியூ இயர் 2019. இந்த ராசி பலனை கிட்டத்தட்ட 500,000 மேலான வியூவர்ஸ் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. புதுசா பாக்குற நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஹெட்லைன்ஸ் டிவி. ஏதோ ஒரு வகையில இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து ஹெட்லைன்ஸ் டிவியில இந்த மாதந்தோறும் ராசி பலன், இப்ப நம்ம கொடுக்கறது புத்தாண்டு ராசி பலன் 2019. இதுக்கப்புறம் மாதந்தோறும் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், டிசம்பர் வரைக்கும் மாதந்தோறும் ராசி பலன், வாஸ்து சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி ஒரு வீடு வாசல் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ரூமுடைய அமைப்புகள், இதெல்லாம் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. நியூமராலஜி, நியூ பார்ன் இல்ல பெரியவங்களுக்கு உண்டான நியூமராலஜி, நேம் கரெக்ஷன் ஆர் நியூ நேம், இதெல்லாம் வந்து வைப்ரேஷன்ஸோட கொடுக்கறது. பிளஸ் ஜெமாலஜி, என்ன ஜெம் நீங்க சூஸ் பண்ணலாம், எந்த ஜெம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கு கொடுக்கும். ருத்ராட்சா, வாட் ருத்ராட்சா, என்ன ஃபேஸ்ல உள்ள ருத்ராட்சா உங்களுக்கு வந்து ஒரு ரெமிடியா இருக்கும். ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, பட் ரெமிடி என்ன, இதெல்லாம் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நீங்க பாருங்க, பயனுள்ள தகவல்கள் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கு. பிளஸ் வந்து நம்ம இந்த 2019 பத்தி நம்ம பார்க்கும்பொழுது மேஜரான பிளானட்டோட டிரான்சிட்ஸ் ஏதாவது இருக்கா, பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உங்க ராசிகளில் அந்த கோள்களுடைய நகர்வு மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். மேஜரான டிரான்சிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சனி, குரு, ராகு, கேது. ஏன்னா இவங்க தான் வந்து ஒரு வருடத்துக்கும் மேலான காலத்தை எடுத்து டிரான்சிட் பயிற்சி அடையக்கூடிய கோள்கள். இப்போ புதன், சுக்கிரன், செவ்வாய் அல்லது சூரியன் இந்த கோள்கள் எடுத்தீங்கன்னா மாதந்தோறும் நகர்ந்துடும். எவ்ரி மந்த் தே வில் கீப் ஆன் மூவிங். பிளஸ் சந்திரன், இந்த சந்திரன் தான் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், அதை தான் நம்ம ராசின்னு எடுத்துக்கிறோம். சந்திரன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த ராசி சக்கரத்தில் வருதோ அதை ராசின்னு எடுத்து அதை வச்சு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறோம். அப்போ இந்த சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய ஒரு கோள். அப்போ 2019 சனி மாற்றம் இருக்கானா இல்லை, குரு நவம்பர் மாதத்தில் குருவுடைய பெயர்ச்சி, அதுக்கு பிறகு ராகு கேது மாத்திரமே இந்த 2019 வருஷத்தில் மார்ச் மாசத்துல ஒரு டிரான்சிட் இருக்கு. அப்போ இந்த மார்ச் மாசத்துல ராகு கேது டிரான்சிட் மட்டும்தான் ஒரு மேஜரான சேஞ்ச், அதுலயும் குறிப்பா ராகு கேது தசை நடக்கிறவங்களுக்கு இந்த பலன். மத்தபடிக்கு இந்த ஜாதகம்ல இந்த 2019 வருடத்துல மேஜரான டிரான்சிட்ஸ் வந்து எதுவும் இப்ப கிடையாது. சரி, ஆனா ரெண்டு கிரகங்கள் வக்கரம் அடையுது. சனியும் குருவும் வந்து பின்னோக்கி நகரக்கூடிய காலம் வந்து மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரையில. இந்த 5 மாத காலங்களில் சனியும் குருவும் வக்கரம் அடையும், திரும்ப முன்னாடி போகும். இதுல குரு அட்வான்ஸா என்ன பண்றாருன்னா உங்களுக்கு வந்து மே, அதாவது ஜான், பெப்ரவரி, மார்ச், மார்ச் அண்ட் ஏப்ரல் வந்து ஃபார்வர்டில் மூவ் பண்ணி சனி, குரு, கேது மூணு ஒன்னா கன்ஜெக்ஷன் வந்து திரும்ப பின்னாடி வரும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஓவரால் வியூல தான் நான் இப்போ ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். எல்லா ஏஜ் குரூப்பையும் கவர் பண்ணி கொடுக்குறேன். இதில் ஆண் பெண் இருவருக்குமே இந்த ராசி பலன் பொருந்தும். சில பேர் கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்ஸில் என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் வீட்லேயே இருக்கேன், எந்த வேலையும் செய்யலை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா, எனக்கு இதெல்லாம் நடக்கலையே. நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, கிரகங்கள் ஒரு நாளும் ஓய்வு எடுக்கிறதே கிடையாது. பிளானட்ஸ் ஆர் மூவிங் எவ்ரிடே. அது மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி இருக்கோ அதற்கு அந்த கிரகங்கள் வழிவகுக்கும். உங்கள் முயற்சி அவசியம் தேவை. இப்போ டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்ப்போம். துலாம் ராசி 2019. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவராலாக அந்த 2019 ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல இந்த துலாமுக்கு வந்து குரு, இந்த குரு வந்து ஒரு சுபகிரகம், ஆனால் துலாமுக்கு வந்து ஒரு ஃபேவரான பிளானட்டா இல்லை அன்ஃபேவரான பிளானட்டான்றது டிஸ்கஷனுக்குள்ள போக வேண்டாம். பொதுவாக குரு ஒரு சுபகிரகம், அந்த சுபகிரகம் துலாமுக்கு செகண்ட் ஹவுஸில் இன்கம் ஹவுஸ், ஃபேமிலி, கமிட்மெண்ட், மேரேஜ் இந்த மாதிரியான நல்ல சான்ஸை உண்டு பண்ணுற ஒரு ஆண்டாக இந்த 2019 இருக்குது. அப்போ 2019 மற்ற விஷயத்தை விட்டுருங்க, சுப காரியங்கள், ஒரு வீட்டில் வந்து சுப காரியங்கள் நடக்குதுன்னா அது குரு முக்கியமான பார்வை அல்லது இடம் வேணும். அந்த வகையில் துலாமுக்கு ஒரு வீடு குடிப்புகுதல், ஒரு ஹவுஸ் வார்மிங் பண்ண போகிறீங்க, எஸ் 2019 சான்ஸ் சூப்பராக இருக்குது. கல்யாணம் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நல்ல வரன் அமைஞ்சு அந்த வீட்டில் வந்து ஒரு குதூகலமாக பந்துமித்திரர்கள்லாம் ஒன்றா சேரக்கூடிய ஒரு யோகமான அமைப்பு உண்டு. அடுத்துக்கடுத்து குருவுடைய பார்வை வருமானம், இன்னைக்கு இதுக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா, எந்த சுப நிகழ்ச்சி பண்ணாலும் மணி வேணும், அந்த மணி ஏர்னிங்ஸ் வந்து நல்லபடியாக கொடுக்கும் குரு. அடுத்தது இந்த குருவுடைய பார்வை, குருவுடைய பொசிஷன் என்ன பண்ண போகுதுன்னா, உங்களுக்கு வந்து ஹெல்த்தில் வந்து ஏதாவது ட்ரபுள் இருந்தால் அதை சால்வ் பண்ணி ரிமூவ் பண்ணி நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. இது குருவுடைய பலன் இல்லை. அடுத்தது துலாம் ராசிக்கு குரு செகண்ட் ஹவுஸில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், நிறைய பிளான்ஸ் இருக்குது, பண்ணலாமான்னு காத்துட்ருக்கோன்னா குரு இந்த வாட்டி அந்த பலன்களை கொடுப்பார். பிஸ்னஸ் பண்ணும்போது மட்டும் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிங்க, மேரேஜ் கம்பேட்டபிலிட்டிக்கும் பார்த்துங்க. ஏன்னா அதுக்கு உங்கள் தசாபுத்தியும் ரொம்ப அவசியம், உங்களுடைய கோச்சார பலன்களும் கம்பாரிசன் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். பட் இந்த குருவுடைய ஒரு அமைப்பு 2019 பிஸ்னஸ் பண்ணாதவங்க கூட ஒரு பூஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இது துலாமுக்கு. இப்போ துலாமுக்கு வேற என்னெல்லாம் குரு பண்ணுவாங்கன்னா, எஜுகேஷன், மாணவர்கள் வந்து பணம் செலவு செய்து
வேற நாடுகளில் ஸ்காலர்ஷிப் வாங்கி அதே மாதிரி பேங்க் லோன் எஜுகேஷன் லோன்லாம் கிடைச்சி த்ரூவாய் உங்களுக்கு நீங்கள் வந்து பயணம் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்பு, மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு, அதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இது வரைக்கும் வேலையே கிடையாது அப்படின்னா ஃப்ரெஷர் ஒரு ஜாப்காக ட்ரை பண்ண போறீங்கன்னா எஸ், ஒரு பிகினிங்கே ஒரு இன்கம் கிடைக்கக்கூடிய ஒரு வெல்த் வந்து உங்களுக்கு தெரியுது. துலாம் இவ்வளோ இந்த ஒரு பிளானட் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு பிளானட்டோட சப்போர்ட்டில் மற்ற பிளானட் பண்ணும். இந்த ஒரு பிளானட் மேஜரான பிளான் என்ன, சுப பலன்களை தரக்கூடிய வல்லது. இப்போ சனி எடுத்தீங்கன்னா தேர்ட் ஹவுஸ், சகாயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் தேர்ட் ஹவுஸ், அதாவது ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸில் சனி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ், உங்களுக்கு வந்து அந்த சகாயங்களை வந்து கொடுக்குறாருன்னு அர்த்தம். அப்புறம் ராகு கேது, இந்த ராகு கேது என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சிட் வந்து மார்ச் மாதத்தில் 2019 நடக்கும்பொழுது ராகு உங்களுக்கு 9th ஹவுஸ்லையும் கேது உங்களுக்கு 3rd ஹவுஸ்லையும் இருக்கும்பொழுது இந்த கேது சனி எல்லாம் 3rd ஹவுஸில் ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸில் வர்றதுனால நெகட்டிவ் பிளானட்ஸே வந்து ஃபேவர் பண்ண ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இதுக்கடுத்தது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கரன் இவங்கெல்லாம் ஒன்னாவே பயணம் பண்ணுவாங்க. இந்த ஒன்னா பயணம் பண்ணக்கூடிய இந்த புதன் சுக்கரனுடைய பெரிய அட்வான்டேஜ், பெரிய பலம் என்னன்னா உங்களுக்கு நிறைய மாதங்களில் ஆதாயமான பலன்கள் உண்டு. உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய பொலிட்டிக்கல் சைடில் நீங்கள் எடுக்கக்கூடிய பதவிகள், முக்கிய பதவிகள், போட்டி பந்தயங்களை வந்து வெற்றி, ஆளுமை திறன், அடையாளப்படுத்தப்படுதல், புகழ் கீர்த்தி வளர்ச்சி, குழந்தை பாக்கியம், கல்யாண விவாக பலன், பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய ஒரு வாழ்க்கை பலன், இரண்டாம் திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு கூட ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு, இவ்வளோ நல்ல பலன்கள் வந்து கோள்களுடைய அமைப்பு இருக்குது. ஏன்னா இடையூறு செய்யக்கூடிய சனி ராகுக்கு இது எல்லாமே மார்ச் மாதத்துலேயே உங்களுக்கு ஃபேவராக கன்வெர்ட் ஆகுது. குரு சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் சுக்கரன் மாதம் மாதம் ட்ராவல் பண்ணுறதுனால சில மாதங்கள் மோஸ்ட் ஆஃப் த மந்த்ஸ் அவுட் ஆஃப் 12-9 மந்த்ஸ் உங்களுக்கு ஃபேவரான டைமாக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது மாத பலனை நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. செவ்வாய் ஏதாவது நெகட்டிவ் பண்ணுவானா, ஆண்டுடைய துவக்கமே செவ்வாய் வந்து 6th ஹவுஸில் பொசிஷன் ஆகுது. எதிர்ப்புகள், எதிரிகள், தேவையில்லாத பிரச்சனைகளை விளக்கக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய்க்கு உண்டு. சந்திரன் தினந்திரம் நகரக்கூடிய கோல், துலாம்க்கு சந்திரன் ஒரு ஒரு சப்போர்ட்டிங், ஒரு ஃப்ரெண்ட்லி பிளான். ஏன்னா ஒரு பெண், அதாவது ராசிக்கு அதிபதி வந்து ஒரு பெண் கிரகம் சுக்கரன், சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நெருங்கிய நட்பு, ஒரு நெருங்கிய ஈர்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது துலாம் பொறுத்த வரைக்கும் 2019 வந்து பரவாயில்ல, நல்ல ஒரு மூவ் இருக்கு. உங்களுடைய பர்த் சார்ட் இப்போ நீங்கள் துலாமில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது, சித்திரை, சுவாதி, விசாகம். எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் ஓவராலாக சனி தசையில் எப்படியும் கனெக்ட் ஆகிடும். இந்த ஏஜ் ஆஃப் 25-30 சனி தசை தொடர்படையும். அந்த சனி தசை வந்து உங்களுக்கு ஏன்னா துலாமுக்கு பொறுத்தவரைக்கும் சனி யோகர், அந்த சனியை 3rd ஹவுஸில் இருக்கிறதுனால அதுவும் இன்னும் ஒரு பெரிய யோகம். ஸோ ஒருவேளை குரு தசையில் இருந்தாலும் சரி, சனி தசையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரெண்டு தசைகளுமே பாசிட்டிவாக இருக்குது இந்த துலாம் ராசிக்கு 2019. ஏன்னா நீங்கள் சித்திரையில் பிறந்தாலும் அட் த ஏஜ் ஆஃப் 22-50 சனி எப்படியும் மீட் பண்ணுவீங்க, இல்லை குரு சனி. அப்போ ரெண்டு தசைகளுமே பாசிட்டிவாக இருக்கிறதால அந்த டிரான்சிட்ஸும் ஃபேவராக இருக்கும்பொழுது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வீட்டில் உள்ள சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சி கொடுக்கும், பிரச்சனைகள் ஓயும், தொந்தரவுகள் விலகும், வருமானம் கொஞ்சம் கடலுக்கு கடந்து போனாலும் வருமானம் கொடுக்கும், சொந்த மண்ணில் நீங்கள் தொழில் செஞ்சாலும் வருமானம் கொடுக்கும், எந்த துறையை தேர்வு செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாய பலனை கொடுக்கும். சுக்கரன் வந்து இயல், இசை, நாடகம், கலைத்துறை சம்மந்தப்பட்டு தான் சுக்கரன் முக்கியமான ஒரு கிரகம், அந்த துறையிலும் ரொம்ப அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த ஆண்டுடைய தோக்கம் சனி 3rd இடத்துலனால மருத்துவர்களாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப ஒரு ஃபேம் அண்ட் நேம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு சக்ஸஸ், நல்ல ரேஷியோ இந்த வருஷம் நமக்கு வந்து தெரிய வருது. அதுவும் இந்த துலாமுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவ் அண்ட் ஃபேவரபுளாக இருக்குது. ஃபேமிலி லைஃப்லேயும் ஒரு மன நிம்மதி, மன மகிழ்ச்சி, குழந்தைங்களால் நல்ல புகழ் கீர்த்தி வளர்ச்சி இதெல்லாம் அடையக்கூடிய பலனும் துலாம் கொண்டு. ஓவரால் 2019 எ குட் இயர் ஃபார் துலாம் ராசி. இப்போ நீங்கள் பார்த்தது 2019 உண்டான ஒரு பொதுவான கிரக அமைப்புகளை வச்சின ஒரு பலன்கள். டீட்டெயிலாக உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்களுடைய தசா, உங்களுடைய புத்தி, உங்கள் பர்த் சார்ட், உங்கள் ஜனனகால ஜாதகங்களில் யோகம், அவயோகம், ராஜயோகம் இருக்கா, தொழில் யோகம் இருக்கா, கல்வி யோகம் இருக்கா, திருமண யோகம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தனித்தனியாக பார்த்தா தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது பொது பலன். உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு, யார்கிட்ட வேணால் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். உங்கள் ஹாரோஸ்கோப் பற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் தெரியும், மைனஸ் தெரியும், என்ன தசா புத்தியில் இருக்கீங்கன்னு தெரியும்னா இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஈஸியாக அந்த ப்ரெடிக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஏன்னா மெயினாக எப்படி தசா வாசஸ் டிரான்சிட் அப்படின்னு நம்ம ஒரு டாபிக் எடுத்தால் கூட ஒரு மனிதன் எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு என்ன தசா என்ன புத்தி நடக்குது, அந்த தசா புத்தி அந்த ஜாதகத்துக்கு அந்த லக்னத்துக்கு அந்த ராசிக்கு யோகமாக அவயோகமாக, அதுக்கப்புறம் அந்த கோல் குறிப்பாக டிரான்சிட் ஆகிட்டு இருக்கா, அதாவது பயிற்சி அடைஞ்சிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பேசிக்காக மேஜர் ரீடிங்காக அதை தான் எடுக்கணும். அதுக்கு பிறகு இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, புதன் பயிற்சி, சுக்கர பயிற்சி இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் எதிர்பார்க்குற பலன்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த தசையுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் கண்டுபிடிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயில் தெரியணும், கம்ப்ளீட்டாக ஒரு ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் பண்ணணும். ஒரு ஹாரோஸ்கோப் பற்றி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது கூட, கன்சல்டேஷன் எடுக்கும்போது கூட உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத ஒரு முதல்ல கிளாரிட்டி பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. உங்களுக்கு மேரேஜை பற்றினா மேரேஜை பற்றி என்ன லைஃப்,
எந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடக்கும், எப்படி வேலை அமையும், அல்லது அது சம்மந்தப்பட்ட என்ன க்வெஸ்சன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் எடுத்தீங்கன்னா ஈஸி. அண்ட் இதை தவிர நம்ம வந்து அதர் சில அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ருத்ராட்சாஸ் ஆர் ஜெம் ஸ்டோன்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணியும் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு டீம் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், இதுவும் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகத்தான். ஸோ இந்த 2019 இது ஒரு பொதுவாக அந்த ஆண்டு பலனை கொடுத்துருக்கோம். இதை தவிர மாத பலன்களும் இருக்கும், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவிஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண்.